வணக்கம் இது சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் குழம்பு வீட்லயே மசாலா ரெடி பண்ணி செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பாப்போம் சிக்கன் குழம்பு பண்றதுக்கு ஒரு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து அதை நல்ல மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வைக்கிறது ஆரம்பிச்சிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில வந்து நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறேன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் அதிகமா நல்லெண்ணெய் சேர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு நான் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் பட்டை மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன் இதை எண்ணெயில சேர்த்துக்க போறேன் அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் இதுல சேர்த்துருவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்க போறேன் இப்ப தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதெல்லாம் சேர்த்துடலாம் சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில பிரட்டி விட்டுறலாம் இதெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதே தண்ணி ஊறி வரும் பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால இதுல வந்து தண்ணி அதிகமா வெளியே வரும் இப்படி வந்து மூடி போட்டு வேக வச்சிருவோம் சிக்கன் நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்க இல்ல தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆகிரும் இப்ப இதுல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வேக விட்டுருவோம் இது லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்ப நம்ம தேவையான மசாலாக்களை வந்து வறுத்து எடுத்துடலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் நான் வந்து மசாலாக்கள் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் இப்ப வந்து இதுல ஒன்பது வத்தல் சேர்த்திருக்கேன் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா வந்து போதுமான அளவு இருக்கும் வத்தல் வந்து கொஞ்சம் செவந்து வந்துட்டு இத ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துருவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதே வறுத்துருவோம் மல்லி வந்து ரொம்ப நேரம் வரணும்னு அவசியம் இல்ல லைட்டா வாசம் வரும் பாருங்க அப்ப எடுத்துருவோம் அதே பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இப்ப அரைக்கிறதுக்காக நான் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுல ஒரு திரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் பட்டை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சமா கசகசா சேர்த்திருக்கேன் கொஞ்சம் அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து இதுல வறுத்துருவோம் இப்ப இது வறுப்பட்டுட்டு இதே மாத்தி எடுத்துருவோம் இப்ப அதே கடாயில நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடுவோம் கொஞ்சம் ஈர எண்ணாம வறுத்து எடுத்துடலாம் அப்போ சிக்கன் குழம்பு வந்து நல்லா இருக்கும் இதுல எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்காண்டாம் தேங்காய் நல்லா வறுப்பட்டுட்டு இப்ப எடுத்து அதே பாத்திரத்துல மாத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சில நல்லா அரைச்சிருவோம் இப்ப மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க வத்தல் மல்லி எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துருவோம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்ப வந்து நம்ம இதை சிக்கன்ல கலந்துருவோம் எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம் தேவையான அளவு உப்பையும் இதுல சேர்த்துருவோம்
தேவையான அளவு தண்ணி அதல சேர்த்திருக்கேன் மிக்ஸியை கழுவி தான் சேர்த்திருக்கேன் இதிலே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட போறேன் இது இப்ப நல்லா கலந்துச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போக வரைக்கும் கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்கும் இப்ப குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத இறக்கிரலாம் இப்ப நான் கொஞ்சம் மல்லியல எடுத்து வச்சிருக்கேன் அதே இதல மேலட்ல தூவி விட்டுட போறேன் அவ்வளவுதான் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வீட்ல தான் மசாலா ரெடி பண்ணி குழம்பு வச்சிருக்கேன் கடையில உள்ள மசாலா எதுவுமே சேர்க்கல இதே போல செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க அப்ப நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும் எல்லா வீடியோக்களையும் தவறாம பார்க்கலாம் நன்றி வணக்கம்